இப்போ பாருங்களேன், கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேரட் அல்லது ஒரு ரெண்டு ஸ்மால் கேரட் எடுத்துக்கோங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கோரியண்டர் லீவ்ஸ் வந்து நல்லா சின்ன சின்னதாக பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போடுற குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மெயின் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீரா சீரகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பொதுவாகவே எல்லா ரொட்டிக்கும் போடுவோம் இல்லைங்களா ஆனியன், அதையும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன்ஸ் வந்து நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆனியன் தண்ணி விடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நான் சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி ஒரு வெஜ் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணுவோம்ல, அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஆனியனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பருசி மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும். ஸோ இதையும் போட்டேன் காரத்துக்கு. சில்லிஸ் போட்டால் குப்பீஸ்க்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் சில்லிஸ் ஃப்ளேக்ஸ் ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆனியனு கேரட்டு அந்த ஜீரா அப்புறம் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போடும்போதே வாசனை நல்லா சும்மா கம கமன்னு வருது, செம்மையாக இருக்குது. அந்த சாட் மசாலா ஆட் பண்ணாமல் ஏன் இந்த வாசனை செம்மையாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பெரிய கப்புனா நீங்கள் நம்ம ஜாமுலாம் சாப்பிட்றதுக்கு நம்ம பசங்களுக்கு வச்சு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அல்லது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கி ரொட்டிக்கு கேரட்டு ஆனியனு கிரீன் சில்லிஸ் போடுங்க. குட்டி பசங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிரீன் சில்லிக்கு பதிலாக நீங்கள் வந்து ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபினே சொல்லுவேன். ஸோ இப்போ பாருங்கள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் டக்குன்னு செய்கிறனால காலையில் உங்களுக்கு நான் இந்த கப் மெஷர்மெண்ட் சொல்லேன். பட் என்னோட ரெண்டு கை அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு சின்ன கப் அளவுக்கு கரெக்டான இருக்கும். இப்போ பாருங்களேன், ஸோ இந்த அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி எப்படி மிக்ஸ் பண்ணுங்கிறதே காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அது எந்த பதத்தில் இருக்குங்கிறது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இந்த கிளாஸ் தண்ணியை வந்து கொஞ்சம் அதிகம்தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஃபுல்லாக ஊற்றாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டேபிள் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு முக்கியம் இல்லைங்களா, உப்பு இல்லாமல் யாரும் சாப்பிட முடியும். ஸோ அதனால் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு கிளாஸ் தண்ணியை நான் ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேரட் கலர் இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறேன். இப்போ இந்த ஒரு கிளாஸ் அளவு தண்ணி அவ்வளோவா தேவைப்படல. அந்த ஒரு கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவு தண்ணி தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ பாருங்களேன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்தி மாவு பிணையவும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் பிணையணும். இதுக்கு வந்து குலாப் ஜாமுன் மாதிரி மாதிரி அமுத்தி பிணையலாமா இது பண்ண வேண்டாமா அப்படிங்கிற தயக்கமே உங்களுக்கு வேண்டாம், டவுட்டே வேண்டாம். ஸோ நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் கேரட்லாம் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் கேரட் இருக்குன்னா கூட தெரியாது. இப்போ அதோட கன்சிஸ்டன்சி அளவு காட்டுறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி கையில் எடுத்து இப்படி உருட்டும் போது கொலக்கொலனும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி அமுத்துனீங்கன்னா நல்லா இப்படி சாஃப்டாக வரணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி அளவு. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி பண்ணுறங்கிறத நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த தோசை தவாவில் போட்டு எப்படி பண்ணுறங்கிறதே காட்டுறேன். பாருங்க இந்த ஸ்டஃபிங்கை வந்து நான் எப்படி போட்டு காமிக்கிறேன்னு பார்க்குறேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் என்னோட பழைய வீடியோவில். ஆஸ் யூஷுவல் நம்ம ரொட்டி போடுவோம்ல அதே மாதிரி தான், கொஞ்சம் சின்னதாக எடுத்து உருண்டை பண்ணிக்கணும். நீங்கள் வேணும்னா ஒரு வாழையிலையோ இல்லை ஒரு நல்ல ஒரு பேப்பர்லேயோ ஒரு திக் பேப்பர்லேயோ வச்சு பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்குவாங்க. நான் பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு
ஸோ இது மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது அரிசி மாவு இருக்கிறதுனால ரொம்ப தின்னாச்சுன்னா கிறிஸ்பி ஆகிடும், ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் வராது. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ. இது வந்து இப்போ நான் குட்டீஸ்க்கு பிடிக்குமோனு சின்ன சின்னதாக தான் போடுறேன், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பெருசாகவும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மேக்ஸிமம் இந்த அளவுக்கு நான் சின்னது பண்ணி இது பண்ணியிருக்கேன். நான் டிஃபன் பாக்ஸில் இந்த அளவுக்கு வச்சால் தான் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக காலையில் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறங்கிறது காட்டுறேன். பாருங்க, நெய் தான் எடுத்து ஊற்றுறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா மற்ற ரொட்டிக்கு வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக ஆயில் ஊற்றுவோம், இதுக்கு ஆயில் ஊற்றாமல் இதுக்கு வந்து நெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து லைட்டாக நெய்யை ஊற்றி இது பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து நல்லா இந்த கீழே காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு கீழே இந்த லேயர் பார்க்கும்போது தெரியும். இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டோம்னா நம்ம அக்கி ரொட்டி ரெடி. இதை திருப்பி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், லைட்டாக நெய் ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா நெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம லைட்டாக திருப்பி விடணும். இங்கே பாருங்கள், மேபி என்னோட இந்த லைட்டுனால உங்களுக்கு என்னோட இந்த லைட்டுனால உங்களுக்கு அப்படி தெரியுது என்னென்னு தெரியல, சிம்னி லைட்டுனால இந்த கலர் தெரியாமல் இருக்கலாம். பட் இது நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப கிறிஸ்பியாக விட்டுறாதீங்க, லைட்டாக பக்கத்துல இருந்து திருப்பி போட்டுருங்க. இப்போ இது நல்லா அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் டிஃபன் பாக்ஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபன் பாக்ஸில் வைக்கிற அளவுக்கு சின்னதாக போட்டு விட்டுருக்கேன். இது பசங்களுக்கு காலையில் ஸ்நாக்ஸுக்காக பண்ணாது. ஸோ இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறது தான், இந்த லைட்டு கலர்லாம் உங்களுக்கு அப்படி தெரியலாம், நல்ல ஒயிட் கலரில் இருக்கு இப்போது. ஸோ இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வா, காலையில் நல்ல சூழாக எம்மியாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் கோக்கனட் சட்னி இல்லைன்னா கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம எம்மியாக இருக்கும். சைட் டிஷ்ஷு இல்லாமல் சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு பெங்களூர் ஸ்பெஷல் இந்த அக்கி ரொட்டி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட பெங்களூர் ஸ்பெஷல் அக்கி ரொட்டியை நான் இதை சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.